எல்லோருக்கும் வணக்கம். திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன். ஒரு அரசன் போருக்கு செல்கிறார். போருக்கு சென்று அந்த எதிரி நாட்டை எளிதில் வெற்றி பெற்று திரும்புகிறார். வெற்றி பெற்ற மன்னனின் படை தளபதி அந்த தோல்வியடைந்த மன்னனின் மகளையும் மனைவியையும் தன் மன்னனின் அவைக்கு அழைத்து வருகிறார். அப்பொழுது அந்த அரசன் அந்த பெண் இளம் பெண்ணை பார்த்து கூறுகிறார், இவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று. அவையில் அனைவரும் இவரை மணக்கப் போகிறார் என்று கிசுகிசுத்துக் கொள்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் மன்னர் திரும்பவும் கூறுகிறார், இவளை விட இவள் தாய் அழகாக இருக்கிறாள் என்று. அனைவருக்கும் ஆச்சரியம், இவர் என்ன உளறுகிறார், என்ன செய்யப்போகிறார் என்று. திரும்பவும் கூறுகிறார் மன்னன், இவர்கள் இருவரை விடவும் நான் மிக அழகு என்று. தான் அழகு என்று கூறிவிட்டு அந்த இரு பெண்களையுமே தன் தோல்வியடைந்த நாட்டின் அரசரிடமே திரும்ப அழைத்து கொண்டு சென்று விடுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, அவர் ஒரு நல்ல ஒழுக்கமும் அறநெறியும் கொண்ட அரசர் அப்படிங்கிறது. இப்போ திருக்குறள் பார்க்கலாம். படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. ஒரு அரசன் சிறந்து விளங்க ஆறு அடிப்படை கூறுகள் அமைந்திருக்க வேண்டும். சிறந்த படை, அதாவது மராத்திய மன்னர் சிவாஜி நன்கு நெறிப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட அவருக்கென தனி இராணுவ முறையை கையாண்டார். அதான் கொரில்லா போர் முறை. அவருடைய படை வந்து மிக சிறியது, ஆனால் அந்த கொரில்லா போர் முறையின் காரணமாக அவர் பெரிய ராஜ்யத்தையே உருவாக்கினார். அப்புறம் சிவாஜி வந்து பிரான்ஸு, போர்ச்சுகல் அந்த நாட்டோடெல்லாம் கப்பல்களை வந்து கட்டுப்படுத்தி கையகப்படுத்தி வைப்பாராம். அவருக்கு வந்து துறைமுகங்கள் உருவாக்கி வெளிநாடுகளுடன் வணிகம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகம். அதனால தான் அவரை இந்திய கப்பற்படையின் தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அறிவார்ந்த அமைச்சர்கள் வேணும். எட்டு அமைச்சர்களை கொண்ட ஒரு அவையை உருவாக்கியவர் சிவாஜி. நல்ல குடிமக்கள், நல்ல மூல வளங்கள், சிறந்த பாதுகாப்பு மிக்க அரண்கள். அவர் படிச்சிருக்கோம், அவர் மலைகள் குன்றுகளில் வந்து பதுங்கி இருந்து தான் தாக்குவார் அப்படின்னு. சிறந்த பாதுகாப்பு மிக்க அரண்கள், நட்பு நாடுகளின் ஆதரவு, இது ஒன்று தான் அவருக்கு இல்லாமல் போச்சு. ஏன்னா அவரோட எல்லையை விரிவுபடுத்தணும்னு நினச்சி நினச்சி அவர் வந்து எல்லாருக்கூடையும் சண்டை போட ஆரம்பிச்சு கடைசியில் அவரோட சாம்ராஜ்யமும் அழிந்து போய்விட்டது. முதல்ல ஒரு கதை சொன்னேனே, அந்த கதையில் வர அரசன் தான் இந்த மராத்திய மன்னர் சிவாஜி. அவரை பற்றி தான் பார்த்துட்டே திருக்குறளையும் பார்த்தோம். இப்படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மராத்தியர் பற்றி இன்ஃபர்மேஷனும் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு திருக்குறள் படித்த மாதிரியும் இருக்கும். இந்த திருக்குறளும் மறந்து போகாது, அந்த மராத்தியருடைய வரலாறும் மறந்து போகாது உங்களுக்கு. நன்றி.